வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நாம் பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அதாவது பிராத்மிக் சிலபஸில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு நம்ம ஆன்சரோடு பார்த்துட்ருக்கோம் இந்த தடவை பதினைந்தாவது ரோமன் லெட்டர் பார்க்க போகிறோம் அதில் இம்பார்ட்டண்ட் கொஷின் அதில் இருக்கிறது கிராமர் இல்லையா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிராத்மிக்கில் கிராமரை பேஸ் பண்ணி டைரெக்டாக கொஷின் கேட்டதில்லை ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரியான இதுக்கு நம்ம அந்த கிராமரை உபயோகப்படுத்திகிட்டு இருப்போம் இப்போ இந்த முறையிலிருந்து நமக்கு அதாவது இந்த சிலபஸில் இருந்து பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் அப்படிங்கிற சிலபஸில் இருந்து நமக்கு தனியாக அதுக்கு ஒரு ரோமன் லெட்ரு ஒதுக்கியிருக்காங்க நம்ம ஏற்கனவே இது பார்த்துருப்போம் கொஷின் மாடல் பார்க்கும்போது இப்படி இருக்குங்கிறது பார்த்துருப்போம் ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நிம்ன பிரஷ்னோமே கின்ஹி தீன்கா உத்தர் லிக்கியே கீழ்கண்ட கேள்விகளில் கின்ஹி ஏதேனும் எவையேனும் தீன்கா உத்தரலுக்கே மூன்றிற்கான பதிலை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுல அ ஆ இ அப்படின்னு பிரிவுகள் இருக்கு இஇ இ வரைக்கும் இருக்கு ஸோ நான்கு பிரிவுகள் இருக்கு ஒவ்வொரு பிரிவுலையும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கொஷினும் அ கொஷின் எந்த இதை பேஸ் பண்ணி வரும் ஆ கொஷின் எது எதை பேஸ் பண்ணி எந்த பிரயோகத்தை பேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிற இதுபடி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அ அப்படிங்கிற இதில் கேட்கக்கூடியது சாகு அப்படிங்கிற அதனுடைய உபயோகத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது சாகுக்கா உபயோக கற்கே காலி ஜஹக் பரியே ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த கொஷின் நம்ம இந்த மாதிரி ஆன்சர் பார்க்கும்போது நீங்கள் கொஷின் பேட்டனையும் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இதை எப்படி கொஷினில் கேட்பாங்க அப்படின்னு ஸோ அதை இதில் இப்படி இப்படி சொல்கிறத விட நீங்கள் அந்த கொஷினை கையில் வச்சுக்கிட்டு அந்த பேட்டன் புக்குக்கு பின்னால் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த மாடல் அதை கையில் வச்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் சாகுக்கா உபயோக கருக்கே சாகு அப்படின்ன விருப்பம் ஒருத்தர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது நான் இதை செய்ய விரும்புகிறேன் நான் இதுவாக ஆக விரும்புகிறேன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் கிராமரில் படிச்சுட்டு வருவோம் பிராத்மிக்ல அதை பேஸ் பண்ணி இதை ஃபில்லப் பண்ணணும் ஸோ இதில் ஒருத்தம் அஞ்சு நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான சில வாக்கியங்கள் ஐந்து வாக்கியங்கள் பார்க்க போகிறோம் மே ஆஜு கி சபா மே போல் டேஷ் அப்படின்னு இருக்குது நான் இன்றைய சபா அப்படிங்கிறது இந்த இடத்துல கூட்டம் மீட்டிங் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்மளுடைய தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை அது குறிக்கலை இந்த சபா அப்படிங்கிற வார்த்தை பர்டிகுலராக எதை குறிக்கிது மீட்டிங் கூட்டம் அப்படிங்கிறத குறிக்குது இன்றைய மீட்டிங்கில் கூட்டத்தில் போல் பேசுதல் அப்படின்னு அர்த்தம் பேசு அப்படிங்கிறதோட நிப்பாட்டியிருக்காங்க நம்ம என்ன சொல்லணும் நான் இன்றைய கூட்டத்தில் மீட்டிங்கில் பேச விரும்புகிறேன் அப்படின்னு எழுதணும் ஸோ சா சாகு உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா விரும்புகிறேன்னு சொல்லணும் ஏன்னா மே அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கிறதுனால விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி வருது ஸோ இது ப்ரெசன்டென்ஸில் இருக்கக்கூடியது சிம்பிள் டென்ஸ் அப்போ போல் அப்படிங்கிற வினையோட போல்னா பேச ஸோ பேசுகிறேன்னு நம்ம சொல்லலை பேச விரும்புகிறேன்னு சொல்கிறோம் அப்போ இந்த விரும்புதலில் நம்ம இதோட சேர்க்கும்போது அந்த முதல் வினையான போல் அப்படிங்கிறது போல்னா அப்படின்னு மாறணும் இல்லையா போல்னா சாகத்தாகும் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத அவங்க சொல்லலைன்னா மேஸ்குலைன் ஜெண்டர் உபயோகப்படுத்தணும் ஃபெமினைன் ஜெண்டரில் எழுதணுன்னா அங்கே எதாவது குறிப்பு கொடுத்துருக்கோம் பே அப்படின்னு கொடுத்துருக்கோம் பெண்பால் அப்படிங்கிறதுக்கு பே அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்கோம் அல்லது எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம் கொடுத்துருந்தா தான் நம்ம அதை வந்து ஃபெமினைனில் எழுதணும் இப்போ நேம் எதாவது வந்ததுன்னா அது ஆண்பாலா சீதாவோ ராமோ கொடுத்துருந்தா அது ஆண்பாலாக பெண்பாலாக நம்ம பார்த்துடலாம் மே நான் அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கு ஜெண்டர் என்னன்னு அதில் காமிக்கலைனாலும் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ண வேண்டியது மேஸ்குலைன் தான் அதனால் இங்கே சாகத்தாகும் அப்படின்னு கொடுத்துருக்கு அடுத்ததாக தும் மும்பை சே கபு லவுட் நீ மும்பையிலேருந்து எப்போது திரும்பு திரும்புதல் அப்படிங்கிற அந்த வினை கொடுத்துருக்கு ஸோ நம்ம என்ன திரும்ப விரும்புகிறாய் தும் வந்ததுனால் விரும்புகிறாய் அப்படிங்கும்போது ஹோல முடியணும் இல்லையா தும் மும்பை சே கப் லவுட்னா சாத்தே ஹோ லவ் அப்படிங்கிறது லவுட்னா அப்படின்னு அது வந்து தொழில் பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதை ஒரு வினையை செய்யக்கூடிய பெயர் அந்த மாதிரி வரக்கூடியது நான் நா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் தொழில் பெயர் அந்த வினையோட செய்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்ததுன்னா பார்த்தல் விளையாடுதல் பறத்தல் அப்படின்னு வரதெல்லாம் தொழில் பெயராக எடுத்துக்கிட்டு நம்ம சொல்கிறோம் சாகத்தேகோ அப்போ தும் வந்ததுனால சாகத்தே அப்படின்னு ஆண்பாலில் வந்திருக்கு அது ஒரு ப்ளூரல் மாதிரி தான் இல்லையா தூ அப்படின்னு ஒன்று சிங்குலர் இருக்குது அதுக்கு அடுத்த லெவல் தும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே மற்ற இடங்களில் படிச்சிருக்கோம் அப்போது தும் அப்படிங்கிறது நம்மளை விட சிறியவர்கள் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களெல்லாம் நம்ம தும்னு சொல்லலாம் சிறிய குழந்தைகளோட ப்ளூரல் நிறைய குழந்தைங்க இருந்தாலும் ஆப் தான் சொல்லணும்னு இல்லை அவங்களையும் தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து நீர் நீவிர் அப்படிங்கிற அர்த்தத்தை தமிழில் தரக்கூடிய தமிழ்லேயும் அந்த வார்த்தை நமக்கு தனியாக இருக்குது நீ அப்படிங்கிறது சிங்குலர் நீர் நீவிருங்கிறது நீன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு யார் நம்மளோட நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம வயசுக்கு குறைஞ்சவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறது நீர் நீவிர் அப்படின்னு ஒரு வார்த்தையும் நமக்கு இருக்குது அதுதான் இந்த இடத்துல நமக்கு ஹிந்தியில் வந்து தும் அப்படின்னு இருக்குது அதனால நம்ம அதில் ப்ளூரல் வந்து காமிக்கிறோம் சாகத்தே அப்படின்னு காமிக்கிறோம் ஸோ சாகத்தே ஹோ அதை கவனிச்சிக்கணும் சப்ஜெக்டில் மே இருக்குது அதனால் கண்டிப்பாக ஹூன்னு முடியணும் இதுலையும் தும் அப்படிங்கிறதும் ஆண்பாலா பெண்பாலான்னு நமக்கு அதில் கண்டிப்பாக தெரியலைன்னா நம்ம காமனாக உபயோகப்படுத்த வேண்டியது ஜென்ரலாக உபயோகப்படுத்த வேண்டியது ஆண்பால் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ சாகத்தே ஹோ அப்படின்னு நம்ம போடுறோம் மூணாவதாக உள்ளது ஹிட்லர்னே சாரி துனியா கோ ஜீத் டேஷ் இப்போ வந்து பாஸ்டன்ஸ் வருது சிம்பிள் பாஸ்டர்ன்ஸில் உள்ள வாக்கியம் அப்படிங்கும்போது நே சேர்க்கப்பட்டிருக்கும் நே சேர்க்கப்பட்டிருந்தாலே நம்ம வந்து அந்த பொருள் ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம வந்து அதனுடைய வினையோட ஜெண்டர் நம்பர் இதெல்லாம் கொடுப்போம் அது சிங்குலராக ப்ளூரலாக ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம கொடுப்போம் இங்கே வந்து சாகனா அப்படிங்கிற சாகு அப்படிங்கிற பிரயோகம் வரும்போது இந்த தொழில் பெயரை தான் நம்ம ஆப்ஜெக்ட் மாதிரி நினச்சிக்கிட்டோம் ஸோ ஹிட்லர்னே சாரி துனியாக்கோ ஜீத்து அப்படிங்கிற அந்த ஜீத்துனா அப்படிங்கிற அந்த வார்த்தை தொழில் பெயர்னு சொல்லுவோம் அந்த வினையை செய்யக்கூடிய அந்த அது நவுன் மாதிரி தான் செயல்படும் இல்லையா தொழில் பெயர் வந்து நவுன் தான் அப்படிங்கும்போது அதை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இந்த இடத்துல நினச்சிக்கிட்டு எப்போவுமே தொழில் பெயர் எந்த தொழில் பெயராக இருந்தாலும் அது வந்து என்னது தான் ஆண்பால் சிங்குலர் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அது அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுங்கிறதுனால சாஹா அப்படின்னு இருக்குது அந்த சாஹாங்கிற வார்த்தை ஹிட்லரை மீன் பண்ணலை ஜீத்னா அப்படிங்கிற தொழில் பெயரை வச்சு தான் வருது ஏன்னா இது வந்து பாஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நே வச்சு அந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால அடுத்ததும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஹிட்லர் இந்த முழு உலகத்தையும் வெல்ல விரும்பினார் நம்ம விரும்பினார்னு நம்ம சொன்னாலும் அந்த விரும்பினார்னு மரியாதையோடு அங்கே இல்லை எதை வச்சு இருக்குது தொழில் பெயரை வச்சு இருக்குது அது நேக்கா பிரயோகம் படித்தா அது இது என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் நாலாவதாக இருக்கக்கூடியது இப்போ ஹிட்லருங்கிறது சிங்குலராக இருந்தது இப்போ பாருங்கள் ஹம்னே ஹவாயி ஜஹாஜ்மே உடு அப்படின்னு இருக்குது நாங்கள் ஹவாயி ஜஹாஜ்மே ஏரோப்ளைனில் விமானத்தில் பறக்க அப்படின்னு பற பர பறத்தல் அப்படிங்கிற அந்த ரூட் வரும்பு இருக்குது உடு பற அப்படிங்கிற ரூட் வெறுப்பு இருக்குது இப்போ அதை வச்சு நம்ம பறக்க விரும்பினோம் அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பினோம்னு சொன்னாலும் அந்த உடுனா அப்படிங்கிற தொழில் பெயரை வச்சு தான் நம்ம சாகா ஆண்பால் சிங்குலர் தான் போடணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா தொழில் பெயரை வந்து ஆண்பால் சிங்குலராக நம்ம கன்சிடர் பண்ணணும் அதனால தான் இங்கேயும் ஹம்முன்னு இருந்தாலும் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தாலும் உடுனாங்கிற தொழில் பெயருக்காக தான் சாகான்னு இருக்குது இங்கேயே இந்த இடத்துல பெண்பாலே இருந்தாலும் நம்ம வந்து இங்கே சாகா தான் நம்ம போடுவோம் ஹிட்லர் இருக்கிற இடத்துல வேறு யாரை இருந்தாலுமே ஜான்சி அப்படின்னு இருந்தாலுமே ஜான்சி கிராணின்னு இருந்தாலுமே சாகா தான் வரணும் இப்போ அடுத்ததாக கௌரி உஸ்கா நாம் ஜான் கௌரி அவனுடைய பெயரை அல்லது அவளுடைய இன்னொருத்தர் பெயரை ஜான்னா அறிய தெரிந்து கொள்ள விரும்பினாள் இது வந்து வந் விரும்புகிறாள் அப்படின்னு இருக்குது இது ப்ரெசன்டென்ஸ் அப்படிங்கிறதுனால கௌரியை வச்சு தான் இது சாகத்தீக அப்படின்னு நம்ம போடுறோம் ஒன்றாவது ரெண்டாவது சென்டென்ஸும் அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் ஸோ கௌரி அவனது பெயரை அறிய விரும்பினாள் விரும்புகிறாள் பாஸ்டன்ஸ் இல்லை ப்ரெசன்டென்ஸில் விரும்புகிறாள் ஸோ இப்படி ஒரு அஞ்சு வாக்கியம் பார்த்துருக்கோம் எல்லா டைப்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம் சப்ஜெக்ட் வேறு வேறு மாதிரி இருக்கிற மாதிரியும் பாஸ்டன்ஸில் உள்ள மாடலும் நம்ம பார்த்துட்டோம் இதில் எந்த மாடலில் வந்தாலும் உங்களுக்கு எழுதுறதுக்கு தெரியணும் தெரியும் இப்போ ஆ பகுதியில் இருக்கக்கூடியது இதில் வந்து கற்கா உபயோகிக்கிற்கே நிம்ன கோ ஜோடியே கர் அப்படின்னா செய்து இதை செய்து விட்டு அப்படிங்கிற அர்த்தம் சாப்பிட்டு விட்டு தூங்கி விட்டு எழுதி விட்டு படித்து விட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடியதுக்கெல்லாம் அந்த கருங்கிறது நம்ம உபயோகப்படுத்துவோம் அது எந்த மாதிரி பிரயோகம்னு பார்ப்போம் பிராத்மிக்கில் கிராமர் பார்ட்டில் கடைசியில் ஒரு நாலஞ்சு லெசன் இருக்குது அதில் இந்த மாதிரியான பிரயோகங்கள் இருக்குது சாகு கரு இந்த மாதிரியான சக்கு சுக்கு இந்த மாதிரியான பிரயோகங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் நல்லா அந்த கிராமர் படிச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள எக்ஸசைஸும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு வரப்போகுது அதனால நீங்கள் அதையே தரவாக்கிக்கலாம் இப்போ பார்ப்போம் முதல் சென்டென்ஸில் நே காணா காயா அப்போ மோகன் உணவு சாப்பிட்டான் சாப்பாடு சாப்பிட்டான் அப்படின்னு இருக்குது இங்கே இது வந்து பாஸ்டன்ஸில் இருக்குது சிம்பிள் பாஸ்டன்ஸ் சேப்படு பொருளுடன் கூடிய பாஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இறந்த காலம்ங்கிறதுனால நே வச்சு இந்த சென்டென்ஸ் இருக்குது மோகன்னே காணா காயா நேங்கிறது எப்போ நம்ம போடுவோம் சேப்படு பொருள் இருக்கும்போது எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வர மாதிரி அங்கே ஒரு வார்த்தை காணா எதை சாப்பிட்டான் காணா சாப்பிட்டான் உணவு சாப்பிட்டான் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த நேங்குற பிரயோகம் இருக்குது அடுத்த சென்டென்ஸ் பாருங்க மோகன் ஸ்கூல் கயா மோகன் ஸ்கூலுக்கு போனான் ஆனால் அந்த கயா சென்றான் அப்படிங்கிற அந்த செல்லுதல்ங்கிற வினை வந்து இவன் மேலே தான் நடக்க போகுது எதை சென்றான்னு கேள்வி கேட்க முடியாது எங்கு சென்றான் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஸ்கூலுக்கு சென்றான்னு இருக்குது எதை யாரைங்கிற கேள்விக்கு அங்கே பதில் இல்லை இல்லை எதை சென்றான்னு சொல்ல முடியுமா ஏன்னா அவன் தான் போவான் போனால் அவனே தான் போவான் அது வந்து சப்ஜெக்ட்டுக்கு மேலே தான் அந்த வினை நிகழப்போகுது கயா அப்படின்னா ஜாத்தாக அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த வினை வந்து அதை அக்கர்மக்குன்னு சொல்வான் கர்முன்னா செயற்படு பொருள் செயற்படு பொருள் அல்லாத கர்மக் அப்படின்னு இருக்கக்கூடியது ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு வாக்கியத்தையும் நம்ம இணைக்கும் போது அந்த கயாங்கிறது தான் இதனுடைய ஒரிஜினல் ஃபைனல் வினை சொல்லாக இருக்கும் வெர்பாக இருக்கும் அப்படிங்கும்போது இதில் நம்ம ஆன்சர் எழுதும்போது காயா அப்படிங்கிற வார்த்தையில் ரூட்டு வெர்பான காவை நம்ம வச்சுக்கிட்டு யாவை நீக்கிட்டு அந்த ரூட்டு வெர்போட கர் அப்படிங்கிறத சேர்க்கணும் காயான்னு இல்லையா அதோட சேர்க்கணும் சேர்த்து மோகன்னே கானா காயா மோகன் ஸ்கூல் கயான்னு இருக்கிறத மோகன் கானா காக்கர் ஸ்கூல் கயா இப்போ இதில் மோகனுக்கு பக்கத்தில் நே போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு இங்கே இதில் ப்ரைமரி வினை சொல்லாக வெர்பாக இருக்கக்கூடியது முதன்மை வினை சொல்லா நம்ம இதில் எடுக்கக்கூடியது கயாங்கிறது அந்த கயாங்கிறது அக்கர்மக்கா இருக்கிறதுனால சேப்படு பொருள் அல்லாததாக இருக்கிறதுனால அந்த வினை வந்து வரும்போது சப்ஜெக்டோட நே இருக்கக்கூடாது ஸோ நே பிரயோகத்தில் உள்ள ரூல்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விளக்கம் இருக்கும் சரியா அதனால் இந்த இடத்துல ஆன்சரில் வந்து நே போடாமல் இருக்குது மோகன் கானா காக்கர் காயாவை நம்ம காக்கர் ஆக்கி ஒரே சென்டென்ஸாக ஆக்கும்போது ரெண்டையும் சேர்த்து ஆக்கும்போது கடைசி வினையான தான் இதில் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்போ கயா அப்படிங்கிறது அக்கர்மக்கா இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்துடுறோம் ஸோ மோகன் கானா காக்கர் ஸ்கூல் கயா மோகன் உணவு சாப்பிட்டு விட்டு பள்ளி சென்றான் அடுத்தது சோச்சோ தப்பு காம்கிறோ யோசி அப்போ வேலை செய் அதுக்கப்புறம்னு அர்த்தம் அப்போ சோச்சு கர் காம்கறோன்னு சொன்னால் போதும் யோசித்து வேலை செய் சோச் அப்படிங்கிறது தான் இதில் ரூட்டு அதோட கறரை நம்ம சேர்த்துக்கிறோம் சோச்சுக்கர் அந்த தப்பு வேண்டாம் ஏன்னா சோச்சுக்கருன்னு சொல்லும்போதே அந்த அர்த்தம் வந்துடுதுங்கிறதுனால சோச்சுக்கர் காம்கரோ யோசித்து வேலை செய் மூணாவதாக இருக்கக்கூடியது ஜஹாஜ் தா சார்தின் பந்தர்மே டெஹரா உஸ்கே பாத் ரவானா ஹுவா கப்பல் நான்கு நாட்கள் பந்தர்னா இந்த இடத்துல துறைமுகம் துறைமுகத்தில் தங்கியது இப்போ இதுலேயும் எதை யாரேங்கிறது எதை தங்கியதுன்னு நம்ம கேட்க முடியாது ஸோ எதை எதில் தங்கியதுன்னு தான் இருக்குது அங்கே ஸ்கூல் கயா சொன்ன மாதிரி தான் இதுங்கிறதுனால நே இல்லை இது பாஸ்டன்ஸாக இருந்தாலும் டெஹர்னாங்கிற அந்த வெர்புக்கு இல்லை வராது நே வராதுங்கிறதுனால அதில் போடலை அதுக்கப்புறம் ரவானா ஹுவாவும் அதே தான் புறப்பட்டு போகிறதுங்கிறதும் அதே மாதிரி தான் இல்லையா எதை புறப்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதில்லாம் நே இல்லாமல் இந்த சென்டென்ஸ் இருக்குது ஜஹாஜ் சார்தின் பந்தர்மே டஹர் அப்படிங்கிறது இதில் ரூட்வர்பு டஹரான்னு இருக்கிறதுல டஹர் வெர்பு வச்சுக்கிட்டு கூட கர் சேர்த்து அதுக்கப்புறம் உஸ்கே பாது அதெல்லாம் சொல்லவே வேண்டாம் கர் ரவானா ஹுவா தங்கி அதுக்கப்புறம் புறப்பட்டதுன்னு திரும்ப அதுக்கப்புறம் வார்த்தையெல்லாம் சொல்லவே வேண்டாம் அந்த அர்த்தம் இதிலே வந்துடும் ஸோ கப்பல் நான்கு நாட்கள் துறைமுகத்தில் தங்கி புறப்பட்டது அப்படின்னால பிறகு புறப்பட்டதுன்னு தான் அர்த்தம் அடுத்ததாக பச்சேனே மா கோ இப்போ இங்கே பார்த்தல்ங்கிற தொழில் யாரை எதை அப்படின்னு நம்ம கேட்கும்போது இங்கே இருக்கு இல்லையா யாரை மா கோ அம்மாவை அப்படின்னு இருக்குது அதனால் நம்ம இங்கே நே வந்து சேர்த்துருக்குறாங்க ரெண்டாவது சென்டென்ஸில் வகு குஷு ஹோகையான் தான் இருக்குது உஸ்னேன்னு இல்லை வகு பிளஸ் நே உஷ்ணேன்னு கொடுக்கல வகு குஷு ஹோகையான் தான் இருக்குது ஏன்னா அந்த மகிழ்ச்சி அடைதல் அப்படிங்கிறது எதை மகிழ்ச்சி அடைந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும் மகிழ்ச்சி அடைந்தது அந்த உணர்வு வந்து சேப்பட பொருள் இல்லாதது தான் அப்படிங்கிறதுனால நே இல்லாமல் இருக்குது அப்போது அந்த ஹோகையா அப்படிங்கிற அந்த கயா அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம சேர்த்து எழுதின பிறகு வரக்கூடியதில் நம்ம பார்க்க வேண்டிய மெயின் வர்பு இல்லையா அப்போது இங்கே பச்சேனேன்னு இருக்கிறத நே தூக்கிட்டு பச்சா மாக்கோ தேக்கர் குஷ் ஹோகையா தேக் அப்படிங்கிறது அதோட கர் சேர்த்துக்கிறோம் பச்சா மா கோ தேக்கர் குஷ் ஹோகையா குழந்தை அம்மாவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது அடுத்தது மே சனிவார்கோ யஹா சேச்சலா நான் சனிவார் சனிக்கிழமை இங்கிருந்து சென்றேன் சோம்பார்கோ தில்லி பகுச்சா இதுலேயும் சேப்பாடு பொருள் இல்லாததுனால நேங்கிறது இல்லாமல் தான் இருக்குது அதனால நமக்கு ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம் ரெண்டுலேயுமே இல்லை சலா பகுஞ்சா என்ன சென்றேன் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதை சேர்ந்தேன்னு சொல்ல முடியாது என்ன எங்கு சேர்ந்தேன்னு வேணால் நம்ம சொல்லலாம் சரி மே சனிவார்கோ யஹாசே சல்கர் சோம்வார்கோ தில்லி பகுஞ்சா அப்போ சேர்த்து எழுந்தோம் சலான்னு இருக்கிறதுல சல் அப்படிங்கிற ரூட் வரும்போடு கர் சேர்த்துக்கிட்டு வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில் அப்படியே தொடர்ந்து எழுதிட வேண்டிதான் நான் சனிக்கிழமைக்கு இங்கிருந்து புறப்பட்டு நடந்து அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன சல்கர்னா நடந்துன்னு கூட எடுத்துக்கலாம் புறப்பட்டு சோம்வார்க்கோ தில்லி போகுச்சா திங்கக்கிழமை போய் நான் சேர்ந்தேன் தில்லி சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஈ பகுதி நின்னு பிரக்கா உத்தர லிக்கு கீழ்கண்ட கேள்விக்கு காண பதிலை எழுதுங்கள் இப்போ வந்து சக் சக்குனா அப்படிங்கிறத பிரயோகப்படுத்தி இருக்குது அப்படின்னா இயலுதல் முடியுதல் என்னால் இதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது அவனால் இது முடியுமா அவனால் முடியாது இந்த மாதிரி இதில் எல்லாமே கொஷினாக கேட்டிருக்காங்க நம்ம ஆன்சராக எழுதும்போது இந்த சக்குங்கிற பிரயோகம் நமக்கு வரப்போகுது கேத்தும் தாலாபுமே தயிர் ஹோ அப்படிங்கிறதுக்கு ஆ நகி போட்டு எழுதணும் நீங்கள் எது வேணா போட்டு எழுதலாம் ஆனால் நம்ம அந்த சென்டென்ஸு கரெக்டாக எழுதணும் அவ்வளோதான் நீ குளத்தில் நீந்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஹா மே தாலாபுமே தயிர் சக்தாகும் ஆ நான் நம்ம வந்து தமிழில் என்னால் நீந்த முடியங்கிற பிரயோகம் நம்மகிட்ட இருக்கும் இங்கே வந்து நான் அப்படின்னு சொன்னாலே போதும் சக்குனா அதாவது என்னால் முடியும் முடியாதுன்னு சொல்கிறத வந்து என்னால்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னு சப்ஜெக்டை உபயோகப்படுத்தினா போதும் நீ அவன் அப்படின்னு உபயோகப்படுத்தினா போதும் அதனால இங்கே என்ன வந்துடும் ஹானும் சொல்லலாம் நஹினும் சொல்லலாம் பட் அந்த சென்டென்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் ஹா மே தாலாம் மே தயிர் சக்தாவும் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் நஹி சொன்னீங்கன்னா நஹி மே தாலாம் மே நஹி தயிர் சக்தா ஹூ தயிர் சக்தா அப்படின்னு முடிக்க வேண்டி வரும் திரும்ப ஹூ போட வேண்டி வராது இன்னும் நெகட்டிவாக சொல்லும்போது ஸோ ஹாம் போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக அடுத்ததாக கியா தும் அப்னா பாட் யாது கர் சகே இது பாஸ்டன்ஸில் இருந்தது இருக்குது உன்னால் உன்னுடைய பாடத்தை மனப்பாடம் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு பாஸ்டன்ஸில் கேட்குறாங்க ஹா மே அப்னா பாட் யாது கர் சகா முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சகா ஆண்பால் ஒருமையில் எதுன்னு இங்கே பட் இதாக டெஃபினேட்டாக தரலை அப்படின்னா அங்கே எதுவும் மென்ஷன் பண்ணலைங்கும்போது ஆண்பால் நம்ம உபயோகப்படுத்தணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா மேன்னு வந்ததுனால தும் மே அப்படின்னு வந்ததுனால அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம் கியா சவிதா ஹிந்தியுமே கா சகி இதுவும் பாஸ்டன்ஸில் தான் இருந்தது சவிதா ஹிந்தியில் பாட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தமிழில் வந்து சவிதாவாலன்னு தான் நம்ம சொல்லுவோம் சவிதா ஹிந்தியில் பாட முடிஞ்சுதா நகி சவிதா ஹிந்தியுமே கா நகி சகி இந்த மாதிரி எழுதணும் நகி வந்தாலும் எப்படி வரணுங்கிறது நம்ம பார்க்குறோம் கியா லீலா எஹ் காம் கர் சகேகி இது ஃப்யூச்சரில் வருது செய்ய முடியுமா இனிமே அவளால் இதெல்லாம் இந்த வேலையை லீலாவால் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க லீலா செய்ய முடியுமா ஆ லீலா எஹ் காம் கர் சகேகி ஹா ஆமாம் லீலா இந்த வேலை செய்ய முடியும் கியா மே தும்ஹாரே கர் ஆசக்தாகும் நான் உன்னுடைய வீட்டுக்கு வர முடியுமா அதாவது வரலாமா வரலாமா அப்படின்னு மேங்கிற மீனிங்கும் நமக்கு தரும் இல்லையா ஆ ஆமாம் தும் மேரே சாத் அதாவது தும்ஹாரே கர்னு இதில் இருக்குது இதில் மேரே சாத்துன்னு இதில் சொல்லியிருக்காங்க ஆ தும் மேரே கர் சல் சக்தேகோ அப்படின்னு ஆசக்தேகோன்னு இருக்குது நம்ம இதுக்கு அதுக்கேற்றமாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க என் கூட நீ வரலாம் அப்படின்னு இதில் சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்கு ஆசக்தாகும்னா அதை வச்சே கூட நீங்கள் எழுதலாம் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும் ஹா தும் மேரே கர் ஆசக்தேஹோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மேரே சாத் கர்ச்சல் சல் சக்தேஹோன்னு இதில் இருக்குது ஓகே அடுத்தது ஈ பகுதி சுக் அப்படிங்கிறது ஸோ ஊவன்னா பகுதியும் இருக்கு சுக்குக்கா உபயோகக்கருக்கே வாக்கியக்கோ புனகலிக்கே ஏற்கனவே இருக்கிற வாக்கியம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கம்ப்ளீட் வாக்கியமாக தான் இருக்குது அதை வந்து நம்ம சுக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் எழுதணும்னு சொல்கிறாங்க சுக்கு சேரு அப்படின்னு சொன்னோனே பக்கத்தில் பக்கத்தில் சுக்கு சுக்குன்னு சேர்த்து விட்டுட்டுறக்கூடாது வாக்கியத்தை திரும்பவும் எழுதுங்க சுக்கு உபயோகப்படுத்தி எழுதுங்க புனகளுக்கேனா மீண்டும் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க உமானே பல்காயா உமா பழம் சாப்பிட்டாள் நே எதுக்கு வந்திருக்குன்னா அவள் எதை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கு இல்லையா பழம் சாப்பிட்டாள் அதனால் ஸோ அந்த நே வச்ச சென்டென்ஸ் வரும்போது அவ சாப்பிட்டது என்னவோ பழம் அப்படிங்கிறது ஆண்பாளுங்கிறதுனால ஆண்பால் ஒருமை அப்படிங்கிறதுனால காயா அப்படின்னு வந்திருக்கு உமாவை வச்சு அது வரல பழத்தை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ பாருங்கள் சுக்கு உபயோகப்படுத்தும் போது நே இல்லாமல் தான் சென்டென்ஸ் எழுதணும் அந்த நே இல்லாமல் எதுலெல்லாம் வரும் அப்படின்னா எக்ஸாம்ஷன் உண்டு லா போல் பூல் சக்கு சுக்கு இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும்போது இந்த வெறுபெல்லாம் வரும்போது அது வந்து சேப்படு பொருள் அல்லாதது தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த காக்கர் அப்படின்னு நம்ம வந்தப்போ எப்படி எழுதணுமோ அது மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்போ உமா பல் காக்கின்னு தான் சொல்லணும் உமானே பல் காக்கின்னு நம்ம சொல்லக்கூடாது சுக்குங்கிறது தான் இந்த இடத்துல மெயின் வெறுபாக வருது அப்படிங்கும்போது இது உமாவை வச்சு சுக்கின்னு நம்ம எழுதணும் நே வச்சு இருக்கிறதுனால கொஷின்ில் பல் அப்படிங்கிற அந்த வார்த்தை பழம் வந்து ஆண்பால் ஒருமையாக இருக்குது ஏன்னா இது சிங்குலரில் தான் கொடுத்துருக்கு பழம் தோ பல் அப்படிலாம் கொடுக்கல அப்போது பல்லுங்கிறது இந்த இடத்துல சிங்குலர் அப்படிங்கிறதுனால காயான்னு பழத்தை வச்சு நம்ம எழுதணும் அதே சமயம் சுக்கு சேர்க்கும் போது நேயை நம்ம நீக்க வேண்டி வரும் ஆட்டோமேட்டிக்காக அது உமாவை அதாவது சப்ஜெக்டான உமா பெண்பால் அதை பேஸ் பண்ணி வரதுனால கா அப்படிங்கிற ரூட் வெறுப்பை வச்சுக்கிட்டு சுக்கின்னு நம்ம சேர்த்துக்கிறோம் யான்னு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு காங்கிற ரூட்டு வெர்ப்பு பக்கத்தில் சுக்கீனு சேர்க்குறோம் அடுத்தது ஷேகர்னே கல் பாட்லிக்கா லிகா ஷேகர் நேற்று பாடம் எழுதினான் எதை எழுதினான்னு கேட்கும்போது பாடம் எழுதினான்னு இருக்கிறதுனால நேன்னு சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ ஆன்சர் நம்ம எழுதும்போது சுக்கு சேர்க்கணும் அப்படிங்கும்போது லிகா அப்படிங்கிறதுல ரூட் வெறுப்பு என்னது லிக் அப்படிங்கிற வார்த்தை இப்போ ஷேகர் ஆண்பால் உரிமைங்கிறதுனால சுக்கா அப்படின்னு நம்ம எழுதணும் ஆண்பால் ஒருமையான சுக்காவை சேர்க்கணும் ஷேக்கர் அப்படின்னு எழுதிட்டு நேயை தூக்கிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது அதை விட்டுட்டு கல் பாட்டு அதை அப்படியே எழுதிட்டு லிக்கான்னு இருக்கிற இடத்துல லிக் சுக்கா அப்படின்னு நம்ம போடணும் அங்கே லிக்கா இருக்கிறது வந்து பாட்டுங்கிறத வச்சு தான் இருக்குது சேக்கரை வச்சு இருக்கலை பாட்டு பாடம் அப்படிங்கிறது ஆண்பால் உரிமை அப்படிங்கிறத வச்சு அதில் வந்திருக்கு சரியா அதோ பாட்டு அப்படின்னு வந்திருந்ததுன்னா அங்கே ஏற்கனவே லிக்கேன்னு இருந்திருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் அடுத்தது கோபால்னே ரோட்டி காயி கோபால் ஆண்பால் ரோட்டி பெண்பால் நே வச்ச சென்டென்ஸ் எதை சாப்பிட்டான்னு கேட்கும்போது ரோட்டின்னு ஒரு பதில் வர்றதுனால சேப்படு பொருள் இருக்கிறதுனால நேங்கிறது சப்ஜெக்டோட சேர்க்கப்பட்டிருக்கு சப்ஜெக்டான கோபாலோட சேர்க்கப்பட்டிருக்கு வினை வந்து ரொட்டியை பேஸ் பண்ணி எத்தனை ரொட்டின்னு சொல்லலை சிங்கிள் தான் ரோட்டின்னு சிங்கிள் தான் இருக்கு இல்லையா சிங்குலரில் தான் இருக்குது ரோட்டியா அப்படின்னு ப்ளூரல் கொடுக்கல அப்படிங்கும்போது காயி அப்படின்னு பெண்பால் ஒருமையில் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும் சுக்கா சேர்க்கும்போது அதாவது சுக்குங்கிற வினையை சேர்க்கும்போது அது கோபால பேஸ் பண்ணி வரணும் கோபாலுங்கிறது சிங்குலர் ஆண்பால் அப்படிங்கிறதுனால காயி அப்படிங்கிற அந்த வெர்பில் இருந்து கொஷின்ல இருக்கக்கூடிய காயி அப்படிங்கிற வெர்பில் இருக்கக்கூடிய ரூட் வெர்பான கா அதை எடுத்து வச்சுக்கிட்டு சுக்கு அப்படிங்கிறத போது எதை கவனிக்கணும் சப்ஜெக்ட் என்ன அது சிங்குலராக ப்ளூரலாக ஆண்பாலா பெண்பாலான்னு பார்த்து இங்கே இருக்கிறதுல கோபால்ங்கிறது ஆண்பால் சிங்குலருங்கிறதுனால சுக்கா அப்படின்னு போடுறோம் அடுத்ததா மைனே கலம் லிக்கா அதாவது கோபால் நம்ம பார்த்தோம் இல்லையா கோபால் ரொட்டி சாப்பிட்டு விட்டான் அப்போ சுக்காங்கிறதுலாம் முடித்து விட்டான் செய்து விட்டான் அப்படின்னு பாட்லிக்கு சுக்கா பாடம் எழுதி முடித்து விட்டான் சுக் அப்படிங்கிறது முடித்தல் செஞ்சு முடிச்சிட்டான் அப்படிங்கிறது மைனே கலம்ஸே லிக்கா நான் பேனாவால் எழுதினேன் எதை கொண்டு அப்படிங்கும்போது கலம்னு இருக்குங்க அதனால நே சேர்ந்துருக்கு மேயோட லிக்கா அப்படிங்கிறது எழுதுதல் எதைங்கிறது அதில் மறைஞ்சி வருதுன்னா எதை கொண்டுன்னு அதில் இருக்குது எதை எழுதினான் பேனாவால் எழுதினான் பட் எதை எழுதினான் அப்படிங்கிறதுக்கு கேள்வோது ஒன்றுமே ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்தால் தானே எழுதியிருக்கணும் ஒன்று பாடம் எழுதியிருக்கணும்லன்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யணும் சுக் அப்படிங்கிறத சேர்க்கும்போது மைனே கலம்சே லிக்கா அப்படின்னு இருக்கிறத நேயை நீக்கிட்டு மே கலம்சே லிக் சுக்கா லிக்காவில் உள்ள ரூட் வர்பு எடுத்துக்கிட்டு சுக்கா அப்படின்னு நம்ம போடணும் ஸோ நமக்கு எது என்ன ஜெண்டர்னு தெரியாதப்போ ஆண்பாலை நம்ம உபயோகப்படுத்துவோம் இல்லையா மே அப்படிங்கிறது சிங்குலர் ஆண்பால் அதனால் சுக்கான்னு நம்ம சேர்க்குறோம் அடுத்தது உஸ்னே ஒலிம்பிக் கேள்மே ஸ்வர்ண பதக் ஜீதா அவன் ஒலிம்பிக் கேமில் அதாவது விளையாட்டில் தங்கப்பதக்கம் வென்றான் வென்று விட்டான் வென்று முடித்தான் வென்று விட்டான் அப்படின்னு சொல்கிற அந்த இது இதுக்கு முன்னாடியே அவள் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பில் நம்ம இப்போ எழுதணும் ஸோ நேயை நீக்கணும் இல்லையா ஸோ வஹு உஸ்னே அப்படிங்கிறது வஹு ப்ளஸ் நே தான் உஸ்னே இல்லையா அதனால் அந்த நேயை போது வஹ் அப்படின்னு நம்ம எழுதணும் இஸ்னேன்னா யஹ் பிளஸ் நே அதனால அப்படி இருந்தால் யஹ் வரும் அவ்வளோதான் வஹு ஒலிம்பிக் கேள்மே ஸ்வர்ண பதக் ஜீத்தா அதை வந்து ஜீத் போட்டு சுகா அப்படின்னு சேர்த்தா போதும் அடுத்த ஊ அப்படிங்கிற பகுதி நிம்ன வாக்கியமே காலி ஜஹ்பரியே கீழ்கண்ட வாக்கியத்தில் காலி இடத்தை நிரப்புக அதாவது விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ப்ராக்கெட்டில் ஒன்றாவதுல ப்ராக்கெட்டில் ம அப்படின்னு இருக்கு டேஷ் யஹ் காம் கர்ணா சாய்யே அப்படின்னு நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த நானை போட்டு அப்படியே எழுதலாம் அது எதுக்கு தான் சரியாக வரும் தமிழில் உள்ள கிராமர் மெத்தடுக்கு தான் சரியாக வரும் தமிழில் வந்து நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இருக்கும் எனக்கு இந்த வேலையை செய்யணுங்கிற மாதிரி தான் ஹிந்தியில் நம்ம வாக்கிய அமைப்பு இருக்கும் ஸோ முஜுக்கோ எனக்கு அல்லது முஜே நம்ம இங்கே வந்து எக்ஸசைஸ் படி போகிறதுனால எல்லாத்துலேயும் கோ சேர்த்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் முஜேன்னாலும் கரெக்டு தான் ஓகேவா ஸோ கோவோட பிரயோகம் நம்ம இங்கே உபயோகப்படுத்தணும் சாகியே சாகியேன்னு வரும்போது அந்த சப்ஜெக்ட்டோட நம்ம கோ சேர்க்கணும் அந்த கோ சேர்க்கும்போது மே அப்புறம் சில வஹு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது மாறும் இல்லையா அமைப்பு மாறும் இல்லையா வடிவம் அதனால நமக்கு இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சாகியேக்கு என்ன வரணுங்கிறதும் நமக்கு தெரியவும் செய்யணும் ஸோ எனக்கு அப்படின்னு சொல்லணும் அவனுக்கு அந்த மாதிரி உக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ முஜு கோய கர் காம்கர்னாச்சாகியே எனக்கு இந்த வேலை செய்ய வேண்டும் அதாவது நான் இந்த வேலையை செய்ய வேண்டும்ங்கிறது ஹிந்தியில் இருக்கக்கூடியது அடுத்து வஹு வந்தால் அதோட கே கோ போது என்ன ஆகும் உஸ்கோ அப்போது வஹு டேஷ் ரோஜ் தோ கிளாஸ் தூது பீனாச்சாகியே அவன் தினமும் ரெண்டு கிளாஸ் பால் குடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது ஆனால் நம்ம ஹிந்தியில் எழுதும்போது அவனுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த வேலையை செய்ய வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் நம்ம எழுதணும் ஸோ உஸ்கோ ரோஜ் தோ கிளாஸ் தூது பீனா சாகியே அடுத்தது இருக்கக்கூடியது வே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளூரலில் இருக்குது கந்தே பானிசே கபி நகி நகானா சாயே அழுக்கு தண்ணியில் ஒருபோதும் குளிக்கக்கூடாது கபி நகி ஒருபோதும் நகானா சாயே குளிக்கக்கூடாது ஏன்னா நகி இருக்குது அப்போ சாகியேங்கிறது இந்த இடத்த மறுப்பாக தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா கூடாது அப்போவும் நம்ம என்ன தான் கேட்க போகிறோம் உன்கோ அப்படின்னு ப்ளூரல்கிறதுனால உன்கோ வகு இருந்ததுனால உஸ்கோ இங்கே வந்து வேங்கிறது ப்ளூரல்கிறதுனால உன்கோ அடுத்தது கோயி டேஷ் ஜூட் நகி போல்னா சாகியே கோயி யாரும் பொய் பேசக்கூடா கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் யாருக்கும் அப்படின் தான் நம்ம சொல்லணும் கோயி ப்ளஸ் கோ கிசி கோ என்ன அதுவே ப்ளூரல் அந்த கோயிங்கிறத ப்ளூரலாக நம்ம அர்த்தம் எடுக்கிற மாதிரி வந்ததுன்னு கோ அப்படின்னு சொல்ல வேண்டி வரும் நம்ம இங்கே கிசிகோ தான் போட போகிறோம் கிசிகோ ஜூட் நஹி போல்னா சாஹியே யாரும் அதாவது யாருக்குங்கிற மாதிரி இதில் எழுதுவோம் நம்ம போய் பேசக்கூடாது யஹ் அப்னா சபு காம் குது கர்னா சாஹியே ஸோ இவன் தன்னுடைய எல்லா வேலையும் தானே செய்ய வேண்டும் அப்போது இஸ்கோ எஹ் ப்ளஸ்கோ இஸ்கோ அங்கேயே பார்த்தோம் இல்லையா வஹு வந்தா உஸ்கோ எஹ் வந்தா இஸ்கோ அப்போ நான் சப் காம் குது கர்ணா கர்ணாச்சாகிய இவனுக்கு தன்னுடைய எல்லா வேலையும் தானே செய்ய வேண்டும் ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் புக்கில் அந்த சாப்டர்ஸ் இருக்கும் இல்லையா கடைசியில் இருக்குது இருபதாவது சாப்டர் வரைக்கும் இருக்குது அந்த ஒரு நாலு சாப்டர் பதினஞ்சாவது சாப்டருக்கு அப்புறம் இருந்து நீங்கள் எல்லா சாப்டரும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அஞ்சு சாப்டர்லேருந்து இது வந்திருக்கு இல்லையா நான் கூட நாலுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அஞ்சு இருக்குது இல்லையா அ ஆஇ உ வரைக்கும் இருக்குது இந்த பிரிவு இருக்குது ஸோ அங்கே கொடுக்க போகிறது அஞ்சு சென்டென்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னாலும் எழுத வேண்டியது இருக்குன்னாலும் அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் வகை வகையாக நம்ம பார்த்துருக்கோம் எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த பிரயோகம் கிராமரில் நல்லா பாருங்கள் நம்மகிட்ட இருக்குது எக்ஸசைஸ் இருக்குது அதை பாருங்கள் அந்த அதில் உள்ள எக்ஸசைஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து புக்கில் உங்களுக்கு பின்னால் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் அந்த ஆன்சர்ஸையும் நீங்களே பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட் தன்யவாத்